வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. முன்னொரு காலத்துல ஒரு சின்ன சிட்டுக்குருவி கடற்கரையில தன் முட்டைகளை இடுது. அந்த முட்டைகளை மிகவும் சிரத்தையுடன் பாதுகாத்து வந்தது. ஒரு நாள் இறை தேடி சென்றிருந்த சிட்டுக்குருவி கடற்கரைக்கு திரும்ப வந்து பார்த்தப்போ அங்க அது இட்ட முட்டைகள் இல்ல. கடலலையால் அந்த முட்டைகள் அடித்து செல்லப்பட்டிருந்துச்சு. இதனால் மிகவும் வருத்தமடைந்த அந்த சிட்டுக்குருவி சமுத்திரராஜனை பார்த்து முட்டைகளை தன்னிடம் திரும்ப தர சொல்லி வேண்டி கேட்டுச்சு. ஆனா சமுத்திரராஜனும் அதை காதல கூட வாங்கிக்கல. இதனால கோபப்பட்ட அந்த சிட்டுக்குருவி, சமுத்திரராஜனே, உடனே என் முட்டைகளை நீ திரும்ப தராவிட்டால் உன் கடல் நீர் முழுவதையும் நான் வற்ற செய்து என் முட்டைகளை நானே திரும்ப பெற்றுக் கொள்வேன் அப்படின்னு எச்சரிக்கை செய்யுது. இத கேட்டதும் சமுத்திரராஜனுக்கு சிரிப்ப அடக்க முடியல. உன்னால முடிஞ்சத செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாரு சமுத்திரராஜன். சிட்டுக்குருவி உடனே தன் சிறிய அழகால் கடல் தண்ணீரை ஏந்தி ஏந்தி வெளியேற்ற ஆரம்பிச்சது. அந்த சின்ன குருவியின் இந்த ஒரு சாத்தியமற்ற செயல்பாட்டை பார்த்து அத்தனை பேரும் ஏளனம் செய்து சிரித்தனர். இருந்தாலும் அது இரவு பகலா தண்ணீரை வெளியேற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பல நாட்களா விடாம தொடர்ந்த இந்த ஒரு நிகழ்வை பத்தின செய்தி பூலோகத்தை தாண்டி தேவலோகம் வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது. திருமாலை தாங்கி செல்லும் கருட பகவான் தன் இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பறவை இப்பேற்பட்ட அசாத்திய செயலை மன உறுதியுடன் செய்வதை கேள்விப்படுறாரு. உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போய் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து கருடன் கேக்குறாரு, குருவியே, உனக்கு அறிவு மலங்கி விட்டதா? உன்னால் எப்படி இந்த கடல் நீரை வற்ற செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குருவி, என் முட்டைகளை திரும்ப பெற நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லுது. அதன் மன உறுதியை பார்த்து ஆச்சரியமடைந்த கருடன், உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் எடுக்கிறாரு. சமுத்திரராஜனே, உடனடியாக இந்த சிட்டுக்குருவியின் முட்டைகளை திரும்ப தந்துவிடு. தாமதித்தால் உன் கடல் நீரை நானும் என் அழகால் ஏந்தி இந்த குருவிக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அடுத்த நொடி சமுத்திரராஜன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த குருவியின் முட்டைகளை அதனிடமே ஒப்படைக்கிறாரு. இப்பேற்பட்ட விஷ்ணு பிரியன், சுபர்ணன், பக்ஷிராஜன், பெரிய திருவடி, இப்படி பல நாமங்களை கொண்ட கருட பகவானை பத்தி இதுவரை யாரும் பேசா விடயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் தோழர்களே, தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. ஆதிசேஷனும் கருடரும் மாற்றான் தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கறதுனால நாம ஆதிசேஷன் வீடியோல பார்த்த பல விஷயங்கள் இதுலயும் வரும். ஆனா அதுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா இதுல நாம நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சமயம் பிரம்மதேவரின் மகனான மரிசி என்கிற மகரிஷிக்கு காசியப்பர் மகனாக பிறந்தார். இந்த காசியப்பர் தட்ச பிரஜாபதியின் 13 மகள்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுல கத்ரு வினதை என்கிற இருவர் முக்கிய மனைவிகளா இருந்தாங்க. பல ஆண்டுகள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. எனவே காசியப்பர் இதற்காக ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அதை ஏற்ற அனைவரும் யாகத்துக்கு தேவையான தங்களால் இயன்ற பொருட்களுடன் வந்தனர். அந்த யாகத்துக்கு தேவர்களின் தலைவன் இந்திரன் தன்னால் இயன்ற புரச மரத்தின் கிளைகளை யாகத்துக்காக கொண்டு வந்திருந்தார். அதே நேரத்தில் பிரம்மாவின் புத்திரன் கிருத்து என்கிறவர் கிரியா என்பவரை மணந்து கொண்டு அவர்களுக்கு 10,000 பிள்ளைகள் பிறந்தனர். ஆனா அந்த 10,000 பிள்ளைகளும் சுண்டு விரலிலும் பாதி உயரம் மட்டுமே இருந்தாங்க. இந்த 10,000 பேரும் வாழ கீலியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அளவில் சிறியவர்களாக இருந்தாலும் தங்களுடைய தபய பலத்தால் மிகுந்த தவ வலிமை உடையவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த 10,000 பேரும் தினமும் சூரிய மண்டலத்தை வலம் வந்தும் பல மரங்களில் தலைகீழாக தொங்கியும் கடும் தவம் செய்து அத்தனை தவ வலிமைகளையும் பெற்றிருந்தாங்க. இவங்களுக்கும் யாகத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் காசியப்பர். அதை ஏற்ற அவர்கள் தங்களால் முடிஞ்ச ஒரு பொருளை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அனைவரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க. யாகத்துக்கு முன்னாடி நாள் அந்த பகுதியில கடும் மழை பெய்திருந்தது. ஆகையால் அங்கங்க தண்ணீர் தேங்கியிருந்துச்சு. அப்படி ஒரு சிறு பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் இந்த 10,000 பேரில் சில பேரு தவறி விழுந்துடுறாங்க. இத பார்த்த தேவர்களின் அரசன் இந்திரன் பயங்கரமா ஏளனம் செஞ்சு சிரிக்கிறாரு. வாழக்கீழியர்களுக்கு அது மிக பெரிய
கோபத்தை ஏற்படுத்துது. இந்திரா, இனி நீ இந்திரனே இல்லை, எங்கள் தவ வலிமையால் புது இந்திரனை நாங்களே உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே ஒரு மகா யாகம் செய்ய ஆரம்பிச்சாங்க வாழக்கீலியர்கள். அதாவது காசியப்பரின் புத்திர காமேஷ்டி யாகத்திற்காக வந்தவங்க இந்திரனின் அந்த ஒரு செயலால் அவங்க தனியா ஒரு யாகம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்து அதிர்ச்சியான இந்திரன் அந்த வாழக்கீலியர்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அதை அவர்கள் ஏற்க மறுத்து யாகத்தை தொடர்ந்தார்கள். என்ன செய்வதென்னு தெரியாம திகைத்த இந்திரன் நாரதர் முனி கிட்ட ஓடி போய் விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு நாரதர் காசியப்ப மகரிஷியின் பாதத்தில் சரணடை, உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி இந்திரன் காசியப்ப மகரிஷியிடம் முறையிட காசியப்பரும் வாழக்கீலியர்களிடம் சென்று, முனிவர்களே, பிரம்மனால் பதவியில் அமர்த்தப்பட்ட இந்திரனை சபிக்க வேண்டாம் அப்படின்னு வேண்டி கேட்கிறாரு. ஆனா அதையும் வாழக்கீலியர்கள் ஏற்பதாக இல்லை. இருந்தாலும் விடாம வேண்டி கேட்ட பின் இந்த யாகத்தை பாதியில் நிறுத்த முடியாது, நாங்கள் உருவாக்கும் இந்திரன் அரசனாகிய தீர்வான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காசியப்பர், அப்ப சரி, நாம இந்திரனை மன்னிச்சு விட்டுருவோம், நீங்க உருவாக்கும் புது இந்திரன் வேணும்னா பறவைகளின் அரசனா இருக்கட்டும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சம்மதம் தெரிவிச்ச அந்த 10,000 பேரும் ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. காசியப்பரே, எல்லாம் சரி, ஆனா நீங்க தான் அப்ப நாங்க உருவாக்கும் இந்திரனுக்கு தந்தையாக இருக்க வேண்டும், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு காசியப்பரும் ஒத்துக்கிறாரு. இப்படி வாழக்கீலியர்கள் செய்த யாகத்தின் பலனையும் தான் செய்த புத்திர காமிஷ்டி யாகத்தின் பலனையும் ஒருங்கே பெற்று தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்ப போறாரு காசியப்பர். அங்க போய் உட்கார்ந்து தன் மனைவிகள் கத்ரு வினதையுடன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட புதல்வர்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு கத்ரு, எனக்கு 1,000 சக்திகளும் ஒருங்கே பெற்ற 1,000 பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வினதை, கத்ருவுக்கு பிறக்க போகும் 1,000 குழந்தைகளுக்கு ஈடான 2 தவ புதல்வர்கள் பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காசியப்பருக்கு கிடைச்சிருந்த யாக பலன்களை இரண்டாக பிரித்து கத்ருவுக்கு 1,000 முட்டைகளையும் வினதைக்கு 2 முட்டைகளையும் கொடுக்கிறாரு. பலத்தில் யாருக்கும் ஈடு இணையில்லா 1,000 புதல்வர்களை நீ பெற்று எடுப்பாய்னு கத்ரு கிட்டையும், சூரியனுக்கு நிகரான 2 பிள்ளைகளை நீ பெற்று எடுப்பாய் அப்படின்னு வினதை கிட்டையும் சொல்லி ஆசி வழங்குறாரு. ஆனா காலம் வரும் வரை இந்த முட்டைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி பல நூற்றாண்டுகள் கழித்து கத்ருவின் 1,000 முட்டைகள் வெடித்து அதிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த 1,000 நாகபுத்திரர்கள் தோன்றினாங்க. அவர்களில் அனந்தனும் சங்கபாலனும் வெண்மை நிறத்துடனும், வாசுகியும் பத்மனும் சிவப்பு நிறத்துடனும், மகாபத்மனும் கட்டனும் மஞ்சள் நிறத்துடனும், கார்கோடகனும் குலிகனும் கருப்பு நிறத்துடனும் பிறந்தார்கள். தன் சகோதரிக்கு 1,000 தவ புதல்வர்கள் பிறந்தும் இன்னும் இந்த 2 முட்டைகள்ல இருந்து பிள்ளைகள் வரவில்லையே அப்படின்னு அவசரப்பட்ட வினதை தன்னுடைய முட்டைகள்ல ஒன்ன உடைத்து விட்டாள். அந்த உடைந்த முட்டையிலிருந்து மிகவும் ஒளி பொருந்திய 2 கால்கள் இல்லாம ஒரு உருவம் தோன்றி வெளியே வந்துச்சு. தாயே, நான் முழுவதுமாய் உருவெடுப்பதற்குள் ஏன் அவசரப்பட்டீர்கள்? உங்கள் அவசரத்தால் நான் ஊனமுற்றேன். நீங்கள் கத்ருவின் மேல் பொறாமை கொண்டதால் இன்று முதல் கத்ருவிற்கு அடிமையாவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்குது அந்த குழந்தை. எனது தம்பி வெளிவரும் வரை அந்த முட்டையாவது உடைக்காமல் பாதுகாத்து வாருங்கள்னு சொல்லி செந்நிறமாக மாறி ஆகாயத்துக்கு போயிடுது அந்த குழந்தை. சூரியனை அடைந்த அந்த புதல்வனை அணைத்து, எனக்கு நிகரான ஒளி பொருந்திய நீ இன்று முதல் என் தேரோட்டி ஆவாய் அப்படின்னு அவருக்கு அருணன் என்று பெயர் சூட்டி அருள் புரிகிறாரு சூரிய பகவான். நாட்கள் சென்றன, அருணனின் சாபமும் பலிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் கத்ரு வினதையை கூப்பிட்டு தேவலோக குதிரையான உச்சை சிரவஸ் என்ன நிறம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வினதை, சந்தேகமேன், சுத்த வெண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்ரு, இல்லை இல்லை, வால் மட்டும் கருப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம பந்தயம் வச்சுப்போம், யாரு சொல்றது தவறோ அவங்க சரியா சொன்னவங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கணும், சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க. வினதையும் அந்த சதி அறியாமல் சம்மதிக்க, பிறகு கத்ரு கார்கோடகன் குலிகன் உட்பட தன் கருமையாக இருக்கும் நாகப்பிள்ளைகளை கூப்பிட்டு உச்சை சிரவஸ் குதிரையின் வாளை நீங்கள் சுற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆணையிடுறாங்க. ஆரம்பத்தில் மறுத்த அந்த பாம்பு புதல்வர்கள் வேற வழி இல்லாம குதிரையின் வாளை சுற்றி கொள்றாங்க. கத்ரு வினதையிடம் அந்த கருப்பு வாளை காமிச்சு பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆகையால் அன்று முதல் நீயும் உனக்கு பிறக்க போகும் மகனும் எனக்கு அடிமையாக வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க கத்ரு. காலங்கள் பல கடந்தது. ஒரு நாள் வினதையின் மற்றொரு முட்டை உடைந்து அதிலிருந்து பிரகாசமான கருட பகவான் வெளியே வராரு. பிறந்த மறுகணமே சூரியனையே மறைக்கும் அளவிற்கு வளர்ந்தார்.
நிமிர்ந்து பணிந்து நின்ற கருடனை கட்டி தழுவிய தாய் வினதை சர்வ ஆற்றலும் பெற்று நீடூழி வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க. இத கேள்விப்பட்ட கத்ரு அங்க உடனே வராங்க. அங்க வந்து கொடுத்த வாக்கின் படி இன்று முதல் நீயும் உன்னோட இந்த பறவை புதல்வனும் எனக்கு அடிமை என்று ஆணையிடுறாங்க. அதை வேறு வழி இல்லாமல் இருவரும் ஏத்துக்கிறாங்க. நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கத்ரு ஏழு கடல்களுக்கு அப்பால் இருக்கிற ரமணீகம் என்கிற தீவுக்கு தன்னையும் தனது நாக புதல்வர்களையும் உன் பறவை மைந்தன் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆணையிடுறாங்க கத்ரு. அதன்படி கருட பகவானும் எல்லாரையும் சுமந்துகிட்டு அந்த தீவுக்கு சென்று அவர்களை இறக்கி விடுறாரு. பின்னர் தன் தாயிடம் வந்து, தாயே, ஏன் நாம் இவர்களிடம் இப்படி அடிபணிந்து இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு வினதை, என்னால்தான் மகனே அப்படின்னு அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை சொல்றாங்க. கருட பகவான் தன் தாய் படும் கஷ்டத்தை பார்க்க முடியாம நேரா கத்ருக்கிட்டயே போறாரு. அங்க போய், தாயே, நானும் எனது தாய் வினதையும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நிரந்தரமாக விடு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த கத்ரு கிட்டயே கேக்குறாரு. அதுக்கு கத்ருவின் நாக புதல்வர்கள் பதில் சொல்றாங்க, இந்திரலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் நாங்க உங்க இருவரையும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நிரந்தரமாக விடுவிக்கிறோம்னு சொல்றாங்க. கருடன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா தன் தந்தை காசியப்பர் கிட்ட போய் முதல் காரியமா ஆசி வாங்குறாரு. அப்போ காசியப்பர் கருட பகவானுக்கு ஆசி மட்டும் வழங்காம கூட சில கலைகள், சில தந்திரங்கள், சில யோசனைகள் எல்லாம் சேர்த்து வழங்குறாரு. அதன்படி கருடர் தன் தந்தை சொன்ன மாதிரியே ஒரு குறிப்பிட்ட ஏரிக்கரையில் சுப்ரதீகன் என்கிற பெரிய யானையையும் விபவாசு என்கிற பெரிய ஆமையையும் தன் கால்களால் தூக்கி கொண்டு பறக்கிறாரு. இதனால அந்த ரெண்டு பேரும் சாப விமோசனம் அடைகிறாங்க. பின் கருடன் காற்றை விட வேகமாக பறந்து இந்திரலோகத்தை நெருங்குறாரு. அவர் வேகமா நெருங்கி வர வர தேவலோகத்தில் இருக்கும் கற்பக விருட்சத்தின் இலைகள் எல்லாம் அந்த காற்றில் பறக்க ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த தேவலோகமே ஆட்டம் கண்டது. இதை அறிந்த இந்திரன் வழக்கம் போல நாரதர் கிட்ட ஓடி போய் என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாரதர் முனி, வாயுதேவன் வீற்றிருக்கும் தேவலோகமே அதிரும்படி காற்று வீசுது அப்படின்னா கருடன் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இத கேட்ட இந்திரன், என்ன கருடனா, அவன் இங்க வரப்போறான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போய் தனது தாயை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கவே சூரனை போல வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு நாரதர். உடனே அனைத்து தேவர்களும் அமிர்த கலசத்தை பாதுகாத்து நின்னார்கள். அந்த தேவர்கள் ஒருவனான பௌமன் என்கிறவன் மட்டும் கலசத்தை பாதுகாக்க மறுப்பு தெரிவிச்சாரு. மற்றவங்க எல்லாம் அதை சுற்றி நிக்க மிக பெரிய புழுதி அலையோடு உள்ளே நுழைந்த கருட பகவான் அனைத்து தேவர்களின் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு கலசம் இருந்த இடத்தை நோக்கி முன்னேறாரு. ஆனா அந்த கலசத்தை சுற்றி மிக பெரிய தீ ஜுவாலையும் பல விஷ நாகங்களும் இருந்துச்சு. இத பார்த்த கருட பகவான் தன் வாயை பல்லாயிரம் வாய்களாய் ஆக்கி அதில் நீர் கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைத்து அதிலிருந்து எழுந்த புகழால் தன்னை மறைத்துக் கொண்டு அந்த அமுத கலசத்தை எடுத்துட்டு வெளியே வராரு. ஒட்டுமொத்த தேவர்களின் கண்ணிலும் மண்ணை தூவி சுலபமாக அமிர்த கலசத்தை எடுத்து வந்த கருடரை பார்த்து மகாவிஷ்ணு ஆச்சரியப்படுறாரு. கருடனை கூப்பிட்டு, இத்தனை வலிமை பொருந்திய உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கருடனும், தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதன்படி திருமால் தன் கொடிமரத்தின் சின்னமாகவும் தன் வாகனமாகவும் இருக்கும் பெரும் பாக்கியத்தை கருடருக்கு அருளினார். பின் திருமாலை வணங்கி அங்கிருந்து புறப்பட்ட கருட பகவானை வழிமறித்து இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்கினார். ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இந்திரனின் வஜ்ராயுதத்தால் கருடனுக்கு எதுவுமே ஆகல. இருந்தாலும் வஜ்ராயுதம் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பால் செய்யப்பட்ட ஆயுதம்ங்கிறதுனால அந்த முனிவரின் மரியாதைக்காக என் ஒரே ஒரு இறக்கையை மட்டும் நான் உதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஒரே ஒரு இறக்கையை உதிர்த்து விட்டார் கருடர். வஜ்ராயுதத்தினாலேயே கருடருக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதும் இந்திரன் நட்புக்கரம் நீட்டினாரு. இத கேட்ட கருட பகவான், தானும் தன் தாயும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபெற இந்த அமிர்த கலசத்தை கண்டிப்பா நான் கொண்டு போயே ஆகணும். நான் இத ஒரு இடத்துல போய் வைப்பேன், நீங்க பின்னால் வந்து அதை எடுத்து சென்று விடலாம்னு சொல்றாரு. அதன்படி இந்திரனும் கருடனுக்கு பின்னால் மறைஞ்சு வராரு.
கருடன் தன் தாய் வினதை கத்ரு அவர்களின் நாகப்பிள்ளைகளுக்கு முன்னால் தர்ப்பை பொருட்களை தரையில் பரப்பினார். அதுல அமிர்த கலசத்தை வைத்து, இதோ பாருங்க, நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துட்டேன், இனி எனக்கும் என் தாய்க்கும் நிரந்தர விடுதலை தாருங்கள் அப்படின்னு கேக்குறாரு. இத பார்த்து வாயடிச்சு போறாங்க அனைவரும். அதன்படி கத்ருவும் அவர் பிள்ளைகளும் சரி, இனி இந்த நொடியில் இருந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அனைத்து நாகங்களும் அந்த அமிர்த கலசத்தை எடுக்க வராங்க. அதை கருடர் தடுத்து, நில்லுங்கள், நீங்க சுத்தபத்தமாக குளித்து விட்டு பின் அமிர்தத்தை அருந்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தன் தாய் வினதிய கூட்டிட்டு கருடர் போயிடுறாரு. அதன்படியே அனைத்து நாகங்களும் ஸ்நானம் செய்யறதுக்கு போறாங்க. இதற்கிடையில் மறைந்திருந்த இந்திரன் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு இந்திரலோகம் போயிடுறாரு. குளிச்சிட்டு திரும்ப வந்து பார்த்த நாகர்கள் அமிர்த கலசத்தை காணாமல் திகைத்து, அந்த கலசம் வைக்கப்பட்டிருந்த தர்ப்பை புலிலாவது அமிர்தத்தின் ஒரு துளியாவது சிந்தி இருக்காதான்னு அந்த கூர்மையான புற்களை நாக்கால் நக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவர்கள் அனைவரின் நாக்கும் இரண்டா பிளந்தது. இதனாலதான் பாம்புகளுக்கு நாக்கு பிளவிட்டிருக்கும் அப்படிங்கறது ஐதீகம். இந்த நாகர்கள் ஒருத்தரான ஆதிசேஷன் மட்டும் மற்ற நாகர்கள் கூட சேராம நம்ம ஆதிசேஷன் வீடியோல பார்த்த மாதிரியே திருமாலின் படுக்கையா ஆகிறாரு. ஆகையால் தான் கருடரும் ஆதிசேஷனும் எதிரிகளா இருந்த போதும் திருமாலின் அருளாலும் தங்கள் நற்குணங்களாலும் சேர்ந்தே பரந்தாமனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்றார்கள். இப்பேற்பட்ட இந்த கருட பகவானை கும்பிட்டாலோ நினைத்தாலோ என் கனவுல பார்த்தா கூட அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். பெருமாளை நாம் பல்வேறு வாகனங்களில் தரிசித்தாலும் கருட வாகனத்தில் தரிசித்தால் மட்டுமே புண்ணியங்கள் கோடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம மறுபிறவி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேரு கருடன் ஆதிசேஷன் இந்த ரெண்டு பேர்ல யாரு பலசாலி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பதில் கருட பகவானோட ஸ்வரூபத்திலேயே இருக்கு. கருட பகவான் ஆதிசேஷனை கங்கணமாகவும், வாசுகியை முப்பொறி நூலாகவும், தட்சகனை கச்சையாகவும், கார்கோடகனை மாலையாகவும், பத்மனை வலது காதனியாகவும், சங்கல்பனை கிரீடமாகவும், குணிகனை வலது கையின் வளையமாகவும் கொண்டு காட்சி கொடுக்கிறாரு. இந்த வீடியோ மூலமா நீங்க எல்லாரும் கருட பகவான பத்தி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.